நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சில சிம்டம்ஸை வச்சே நம்ம ஈஸியா இன்னைக்கு தான் ஓவலேஷன் நடக்க போகுதுங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்ன சிம்டம்ஸ், எந்த நாட்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும், எந்த நாட்கள்ல இந்த கோர்ஸ்ல இருக்கணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். முதல் அறிகுறி பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் வந்து எங்க இருந்து ஏற்படும்னா, நம்மளோட கர்ப்பப்பை வாயு பகுதியில இருந்து தண்ணீர் மாதிரி வெள்ளை நிறத்துல ஒரு திரவம் வந்து வெளிப்படும். இது எந்த நேரத்துல நம்மளுக்கு வெளிப்படும்னா, நம்மளோட கருமுட்டை வெடிச்சு எப்ப வெளியில வருமோ அந்த நேரத்துல தான் நம்மளோட கர்ப்பப்பை வாயில இருந்து தண்ணீர் மாதிரியான வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். இது வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து எதுக்காகனா, நம்மளோட விந்தணு வந்து நல்லா நீந்தி செல்றதுக்கு இந்த வெள்ளைப்படுதல் வந்து இந்த திரவம் வந்து நல்லா அதிகமா சுரக்கும். மற்ற நாட்களை விட இந்த கருமுட்டை வெடிக்கிற அன்னைக்கு, அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிற அன்னைக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். இந்த வெள்ளைப்படுதல் ஒரு சிலருக்கு தண்ணீர் மாதிரி ஏற்படும், ஒரு சிலருக்கு முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி வந்து அந்த வலுவழுப்பு தன்மையோட இருக்கும். இப்படி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், மற்ற நாட்களை விட அதிகமாகவும் ஏற்படும். இரண்டாவது சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நார்மலாகவே இண்டகோஸில் வந்து இந்த நாட்களில் வந்து இருக்கணுங்கிற ஒரு உங்களுடைய எண்ணமும் கொஞ்சம் அதிகரிக்கும். இது வந்து நார்மலாக அதிகரிக்காது, உங்களுடைய பாடியில் ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் பொழுது, இது அறிவியல் பூர்வமாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அதிகமாக சுரக்கிறதுனால உங்களுக்கு அந்த இண்டகோஸில் இருக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலுடைய வெப்பநிலை மாற்றங்கள் வந்து அதிகமாக மாறுபடும். ரொம்ப அதுக்காக வந்து 5 டிகிரியோ 6 டிகிரியோ மாறாது, 1 டிகிரியோ 2 டிகிரியோ 3 டிகிரி வரைக்குமே வந்து அதிகமான இது வந்து அதிகமாக ஏற்படும். இதனால் கூட இதையே வந்து நம்மளுக்கு லைட்டான ஃபீவர் ஏற்படுற மாதிரி கூட ஒரு சிலருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, மார்பக மாற்றங்கள். ஒரு சிலருக்கு ரொம்ப கனமான இருக்கிற மாதிரியும், ரொம்ப வலியோடு இருக்கிற மாதிரி கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து ஏற்படும். இது என்ன காரணத்தினாலனா, உங்களுடைய பாடியில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் லூட்டினிசிங் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன்கள் அதிகமாகும் பொழுது மார்பக திசுக்கள் வந்து தூண்டி மார்பகம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால தான் வந்து இந்த வலிகள் வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில், அதாவது ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகரிக்கும் பொழுது ப்ரோஸ்ட்ரோஜனோட ஹார்மோனும் அளவு அதிகரிக்கிறோம். இதனால தான் மார்பக வலியோ அல்லது அவங்களுடைய அந்த மார்பக காம்புல கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து வலி வந்து ஏற்படும். இது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இதை வச்சு கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை வாயோட அதோட நிலை வந்து மாறும். இது வந்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய பெண் உறுப்பே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இருக்கிறத விட அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரியும் ஒரு சில பெண்களுக்கு வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரியும், கொஞ்சம் அதோட வாய் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி கூட ஒரு சில பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஓவுலேஷன் கிட்டு. இந்த ஓவுலேஷன் கிட் வந்து நார்மலாகவே எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது, அல்லது நார்மலாக நம்ம அமேசானில் கூட நம்ம ஆர்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் கூட நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுல வந்து 5 கிட் வரைக்குமே இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக் பண்ணுங்க. இல்ல இந்த நாட்கள்ல வந்து எனக்கு 28 டேஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டா பீரியட்ஸ் வந்துடும், 28 நாள் எனக்கு பீரியட் சைக்கிள்னா கரெக்டா அந்த 12, 13, 14, 15 இந்த 5 நாட்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த நாட்கள்ல வந்து ஈஸியா உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, வயிற்று வலி. நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கு அடி வயிற்றில் வந்து வலி மாதிரி ஏற்படும். அதுவும் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். ஏன்னா நம்மளோட கருமுட்டை வெடிச்சு வெளியில் வரும் பொழுது ஒரு சில பெண்களுக்கு தசைப்பிடிப்பு மாதிரியோ அல்லது சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரியோ அடி வயிற்றில் ரொம்ப லேசான வலி மாதிரி கூட ஏற்படும். அந்த நேரத்தில் லைட்டான ஸ்பாட்டிங் கூட, அதாவது லைட்டான ப்ளீடிங் வந்து ஏற்படும். ரொம்ப ஹெவியான ப்ளீடிங் கிடையாது, உங்களுடைய வெள்ளைப்படுதலை லைட்டாக பிளட் வர்ற மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏற்பட்டால் கூட உங்களுக்கு
ஓவுலேஷன் வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை தவிர நிறைய பெண்களுக்கு இடுப்பு வலி வந்து அதிகமாக ஏற்படும். ஏன்னா அந்த கருமுட்டை வெடித்து வெளியில் வரும் பொழுது அந்த இடுப்பு பகுதிகளில் வந்து அதிகமான மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதனாலேயும் நம்மளுக்கு இந்த இடுப்பு வலி வந்து உருவாகும். நிறைய பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல், லைட்டான ஸ்பாட்டிங் அல்லது வயிறு வலி இதை வச்சு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளுக்கு ஓவுலேஷன் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓவுலேஷன் நாட்களில் நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது அதிகமான கன்சீவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஓவுலேஷன் தேதியையும் ஓவுலேஷன் சிம்டம்ஸையும் கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.